கொடுமை மாதிரி கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க வந்து திருப்பி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து ட்ரெஸ் இல்லாம படுத்திருப்பாங்க. அவங்க வந்து எங்களை காலமுக்க சொல்லி ரொம்ப கொடுமை பண்ணினாங்க. எங்க பையனும் ரொம்ப கொடுமை பண்ணினாங்க. அங்க இருந்து நாங்க தப்பிக்க முடியாம தப்பிச்சு வந்திருக்கோம். அவ்வளவு கொடுமை பண்ணாங்க சசிகலா புஷ்பா. அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி குடிக்கணும் ஜெயலலிதாமே வேண்டிக் கொள்கிறேன். இது ரொம்ப ஓவர் டார்ச்சர், ரொம்ப இது பண்ணுறாங்க. பில்லாலுன்ற ஒருத்தர் இருக்காரு, அவங்களும் ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க எங்களுக்கு. அங்கே போன அன்றைக்கி நம்ம அப்போ தான் தூங்குறதுக்கு இது போவோம். உடனே எந்திரி எந்திரி அக்காளுக்கு காலமுக்கு வா, உடனே எந்திரி அண்ணனுக்கு காலமுக்கு வா அப்படி சொல்லி காலமுக்க விடுவாங்க. அப்போ ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இந்த பீரியடு இதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் தொடச்சி விட்டு கையெல்லாம் இதாகிட்டு நாங்கள் வருவோம். ரொம்ப இது டார்ச்சர் பார்க்க வருவாங்க. பழனியப்பன் சார் வருவாங்க, வந்த உடனே எங்களை வெளியே நிற்க சொல்லுவாங்க. அப்புறம் பெட்ரூம்குள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லா சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருப்போம். அவங்க குடிச்சிட்டு அம்பாட்டுக்கு எல்லாம் கும்மாலை போட்டு அலைவாங்க. பழனியப்பன் கல்வித்துறை அமைச்சருங்க. சசிகலா புஷ்பா வீட்டுக்கு போவாங்க. இல்லை மெட்ராஸ்ல அண்ணா நகர் வீட்டுக்கும் வந்திருக்காங்க, தூத்துக்குடிக்கும் வந்திருக்காங்க. ஆமா, பில்லால் சாரும் ஃபுல்லா அவங்க கூட இருக்கிறது பில்லால் சார் தான். அவங்க வீட்டுக்காரரும் சரி கிடையாது. அவங்க பையனுக்கும் நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவங்க வீட்டுக்காரங்களும் நானும் மாடியில போய் தற்கொலை பண்ணதுக்கு நான் இருந்தேன். அவங்க சமையல்கார அங்கே ஹாஸ்டல் வச்சு நடத்துனாங்க. அந்த சமையல்காரங்க முட்டை போட்டுக்கிட்டு இருப்பா, இந்த பிள்ளைய தோசைக்கல்ல வச்சு முடிச்சுலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சென்னையில வச்சு நடந்துச்சு. பையன் தப்பா நடந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போனா, 18 வயசுல அட்ஜஸ்ட் பண்ணி போலியா, நீயும் அட்ஜஸ்ட் பண்ணி போயா அப்படி சொல்லுவாங்க. இவங்க வீட்டுக்காரோட ஏழு பேர் இறந்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஏழு பேர் இறந்துட்டாங்க. அதனால எங்களுக்கும் நமக்கும் இப்படி ஒரு அடுத்த பெண்களுக்கு இப்படி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் தைரியமாக வந்திருக்கோம். எப்படி இறந்தாங்க அந்த ஏழு பேர்? அது கொடுமை, ரொம்ப ஓவர் கொடுமை. ஆக்சிடென்ட், தூக்குமாட்டி, இப்படி இப்படின்னு இறந்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் முன்னாலே புகார் பண்ணலையா? நாங்கள் புகார் பண்ணால் தான் எங்கள் மேலே இதாகிருமே, அவங்க கொலை பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன். வெளியே எங்களுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்குது. அதனால் நாங்கள் நீ வெளியே யார்ட்டே சொன்னாடிக்கி உங்களை ஆளை வச்சு மிரட்டி உன்னை கொண்டு விடுவோம், உங்கள் வீட்டில் வந்து வீடு தேடி வந்து உன்னை கொண்டு விடுவோம் அப்படிலாம் எங்களை. இங்கே வேலை சேலரி கூட தரல, எங்களை கொடுமை பண்ணாங்க. அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். எதே எங்களை மாரி பெண்ணுங்களுக்கு இதேமாரி வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது.